ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த ரேங்க் லிஸ்டுக்காக நம்ம வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரேங்க் லிஸ்டுக்கு வந்து கன்ஃபார்ம் டேட் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆஃப் அனா அடிக்கடி போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி செலெக்ஷன் கமிட்டி அபிஷியல் வெப்சைட்ல போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அண்ட் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சிசில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரத்திலே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறதாக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தின டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது, என்கோட்ல அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. ரேங்க் லிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் மெயிலையும் இந்த ரேங்க் லிஸ்ட் பத்தின டவுட்ஸ் வந்து நிறைய கேக்குறீங்க. நம்மளுக்கு ஒரு காலேஜ்ல சீட்டே கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட் தான் முடிவு பண்ணுமான்னு கேக்குறீங்க. அதே மாதிரி நம்மளுடைய கட் ஆஃப் கூடுமா குறையுமாங்கிறது இந்த ரேங்க் தான் முடிவு பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. எஸ் அப்கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய ஸ்டெப், நம்ம கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதாகட்டும் அல்லது கவுன்சிலிங்ல சாய்ஸ் பில்லிங்ல நம்மளுக்கு சீட் அலாட் ஆகணும் அப்படின்னாலுமே இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு வைட்டல் ரோலா பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேங்க் லிஸ்ட் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நம்ம எல்லாருமே நம்மளுடைய 12th மார்க்ஸ் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். 200 வெயிட்டேஜுக்கு ஒரு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். இதுல மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் கால்குலேஷன்ல மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிருப்போம். என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 194.54 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த 194 மட்டும் தான் நீங்க ரவுண்ட் அப் பண்ணிருப்பீங்க. அந்த 194.54 வந்து அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து விட்டுருப்பீங்க. சோ இந்த டெசிமல் பாயிண்டையோட சேர்த்து அக்யூரேட்டா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் நம்மளுடைய கட் ஆஃப் அக்யூரேட்டான கட் ஆஃப் என்ன, அந்த கட் ஆஃபுக்கு எந்த ரேங்க்ல வருவோம், அண்ட் நம்மளுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டி ரேங்க்ல எத்தனாவது ரேங்க்ல வருவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 0.54 டெசிமல் கட் ஆஃப் விட்டதுனால என்ன மேம் பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குது. இப்ப சப்போஸ் உங்க 194 அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க, அந்த கட் ஆஃப் 0.54 சேர்த்து போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒரு கட் ஆஃபோடைய 0.54 வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய ரேங்க் முன்னாடி போகும் இல்லையா? ஈவன் கம்யூனிட்டி ரேங்க்லயும் நீங்க முன்னாடி போவீங்கல்ல. அப்படி போறதுனால உங்களுக்கு சீட்டோடைய அலோகேஷன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த ஜெனரல் ரேங்க்லயும் நீங்க முன்னாடி போயிருவீங்க, கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணியும் நீங்க முன்னாடி போயிருவீங்க. சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சோ கண்டிப்பா நம்மளுடைய கட் ஆஃப் வந்து ஈவன் 0.5 டெசிமலுக்கு அப்புறம் வந்தா கூட யூ ஷுட் பி ஆடட். அதை வந்து அதை சேர்த்து தான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். அதைத்தான் இப்ப நம்மளுக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ரொம்ப ப்ராப்பரா அக்யூரேட்டான அந்த கட் ஆஃபுக்கு நம்ம எத்தனாவது ரேங்க்ல ஜென்ரல் ரேங்க்ல வருவோம், எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்க்ல வருவோம் அப்படிங்கிறது தான் ரெடி பண்ணி அனுப்ப போறாங்க. அதுதான் நம்மளுடைய ஃபைனல் கட் ஆஃபும், அதுக்கேத்த ரேங்க் எதுவோ அதுதான் நம்மளுடைய ரேங்க். ஓகே, இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்ல ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், இந்த ரெண்டு ரேங்க் இருக்கு. இந்த ரெண்டு ரேங்க்ல எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ரேங்க்குமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது நம்மளுடைய கட் ஆஃப், இப்ப 200 கட் ஆஃப் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க, ஹை கட் ஆஃபே 200 out of 200, அவங்களுக்கு ஜென்ரல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 198 அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியதுக்கு செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பேர் தான் அந்த ஜென்ரல் ரேங்க். இந்த ஜென்ரல் ரேங்க் ரேங்க் ஒன்ல இருந்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. சோ ஜென்ரல் ரேங்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. இப் சப்போஸ் ஏன் கட் ஆஃப் பேஸ் பண்ணி கூப்பிட மாட்டாங்கன்னா, கட் ஆஃப் வந்து அங்க கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப சப்போஸ் நம்மளுக்கு ரேங்க் நம்பர் ஜென்ரல் ரேங்க் ஒன்ல இருந்து ஒரு 25,000 ரேங்க் வரைக்கும் ரவுண்ட் ஒன்ல கூப்பிடுறாங்க. இந்த 25th ரேங்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா 160th கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. அந்த 160th கட் ஆஃப்லயே சிலர் வந்து மேல இருப்பாங்க. சோ அவங்களையும் சேர்த்து பேஸ் பண்ணி தான் வரும். இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அல்லது 160க்கு கீழே, அதே சேம் 160க்கு கீழே கூட இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் டூல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால நம்மளுக்கு ரேங்க பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கட் ஆஃப் வந்து சேம் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்மே நிறைய இருப்பாங்க. அதனாலே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேங்க் வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200ல சேம் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேரோ
அல்லது 120 கட் ஆஃப்லயே ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரேங்க்ல வந்து 200 ஃபர்ஸ்ட்னு கொடுப்பாங்க, செகண்ட் 200க்கு செகண்ட் ரேங்க் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சில இது அதே மாதிரி சீனியாரிட்டி பேஸ் படி இதெல்லாம் செக் பண்ணி நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரேங்க் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஜென்ரல் ரேங்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரல் ரேங்கோடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் பண்ணிங்களே என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் தீர்மானம் செய்ய போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எந்த டீச்சர்ஸோ ஃபேக்கல்ட்டிஸோ போய் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு இது கிடச்சிருக்குதா இதில் சீட் இருக்குதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் தான் என்ன பண்ணுதுன்னா சீட்டை அலோகேட் பண்ணி கொடுக்க போறது. ஸோ கம்ப்யூட்டர் தான் என்ன பண்ணும், சிஸ்டம் தான் என்ன பண்ணும்னா ஜெனரேட் பண்ணும். ஸோ ஜெனரேட் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து தான் வரும். 10,000 ரேங்க்லயோ நடுவில் இருக்கிற ரேங்க்ல இருந்து கம்ப்யூட்டர் ரிங்க் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜென்ரல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களுடைய கட் ஆஃப் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்குக்கு என்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன காலேஜ் கொடுத்துருக்காங்க அதுல சீட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும். ரீட் பண்ணி அதுல சீட் வேக்கண்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்து தான் செகண்ட் ரேங்க்கு வரும், அதுக்கடுத்து தான் தேர்ட் ரேங்க் வரும். இப்படியே அதே மாதிரிதான் கடைசி ரேங்க் வரைக்கும் போகுமே தவிர ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் ரீட் பண்ணும். ஸோ அதோடைய முக்கியத்துவம் தான் இந்த ஜென்ரல் ரேங்க். ஓகே, அப்பனே இந்த கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் நீங்க எத்தனாவது ரேங்க்குக்கு முன்னாடி இருக்கீங்க கீழே இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் அந்த கோர்ஸுக்கு அந்த காலேஜுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும். இந்த கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் வந்து நடக்கும். சீட்டு கிடைக்கிறத தீர்மானம் பண்றது இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்கோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ரேங்க் லிஸ்டோடைய நம்மளுக்கு மிகப்பெரிய வைட்டல் ரோவா பிளே பண்ணுது. இந்த ரேங்க் லிஸ்ட் யாருக்கெல்லாம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரி வெரி ஃபியூ பெர்சன்டேஜ் ஆஃப் ரிஜெக்ஷன் தான் நடக்குமே தவிர நம்மளுக்கு எல்லாருடைய அப்ளிகேஷன் போட்ட எல்லாருடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபியூ பெர்சன்டேஜ் ஆஃப் ரிஜெக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதை மூணையும் தான் நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் நம்மளுடைய கட் ஆஃப் என்ன கம்யூனிட்டி என்ன எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மூணு சர்டிபிகேட்ஸ்லயும் நீங்க எரர் பண்ணியிருந்தீங்க, சரியா கிளியர் இமேஜ் இல்லாம நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களால அதை வந்து என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகுமே தவிர மித்தபடி எல்லாருடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட்ல வந்துடும். ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும் போது ஒரு சில நேம்ஸ் இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் நினைச்சிடாதீங்க, பேஷன்ஸா இருங்க. நம்மளோட மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ணுவாங்கன்னா ரீ அனலைஸ் பண்ணி யார் நேம் எல்லாம் விட்டுருக்காங்களோ அந்த நேமை திருப்பியும் ஒரு புதிய ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனல்ல கொடுப்போம், அதனால யாரும் நீங்க பேனிக் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த கட் ஆஃப் கூடுமா குறையுமா அப்படிங்கிறது இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நம்ம ரேங்க் அனலைஸ் பண்ணும் போதுதான் எக்ஸாக்டாவே நம்ம சொல்ல முடியும். ஸோ கட் ஆஃப் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்கா, எந்த கட் ஆஃபுக்கு உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டா அப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அண்ட் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.